வணக்கம். இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WH6 அந்த ரிசல்ட்ஸும் ஒன் பை ஒன்னாக பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒன் பை ஒன் இந்த சென்ஸ் ஒவ்வொரு காலேஜுக்கும் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த ஹாப்பி நியூஸை தாங்க சொல்ல போகிறோம். அதை முழுசாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். WH6 ஏன் அந்த மாதிரியான கேட்டகரிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் WH6-ஆக மென்ஷன் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. என்ன கிளாரிஃபிகேஷன்னா, அந்த ஸ்டூடெண்ட் ஒழுங்காக தான் எழுதுனாங்களா, இல்லை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜுக்கு தான் படிக்கிறாங்களா அப்படின்ட்டு அந்த கிளாரிஃபிகேஷன் தான் கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ஒவ்வொரு காலேஜாக கேட்டுக்கிட்டே வராங்க. அப்படி இருக்கும் அந்த நிலையில் WH6 அந்த ரிசல்ட்ஸும் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி பப்ளிஷ் பண்ண ரிசல்ட்ஸும் மேக்ஸிமம் பாஸ் மார்க் வந்துக்கிட்டு தான் இருக்குது. WH6-லேருந்து WH1 கேட்டகரிக்கு போடல ஸ்டேட்டவே ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. உடனே உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு. உங்களுக்கே தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டியில் சர்வர் எந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்குது. இதை தான் காரணமாக அண்ணா யூனிவர்சிட்டி சிஓயில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ரிசல்ட்ஸை கூடிய விரைவில் பப்ளிஷ் பண்ணிவிடுவோன்னு சொன்ன நிலையில் WH6-ம் ஒவ்வொரு காலேஜஸ்க்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு ஒரு சிலர் இல்லை நிறைய பேர் ஆரியக்கு ஏங்க எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆரியன்றது ரீஅப்பியர். ரீஅப்பியர் வந்து இன்ஃபர்மேஷன் காலேஜ்லேருந்து கன்ஃபார்மாக எதுவும் சொல்லலை. ஆனால் ஆரியன்றது ரீஅப்பியர் தான் அப்படின்றத சொல்ல வரோம். வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் செமஸ்டர் தான் எழுத முடியும். இது வந்து ஒரு கஷ்டமான பதிலாக தான் இருக்குது. அதனால தான் இது ஒரு வீடியோ பதிவில் போடலை. பட் இருந்தாலும் நீங்கள் கேட்கறதுனால இதை சொல்கிறோம். ஆரியன்றது ரீஅப்பியர் தாங்க. வெயிட் பண்ணுங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி ஃபைனலாக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டு நம்ம ஃபீஸ் கட்டுவோம். WH2 அந்த ரிசல்ட்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு வந்து WH2-ன்றது ட்ரான்ஸ்ஃபர் கேண்டிடேட், அதாவது உங்கள் பாலிடெக்னிக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா டோட்டில், அங்கேருந்து கிளாரிஃபிகேஷன் வரணும். வந்ததுக்கப்புறம் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அந்த கிளாரிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. அதேமாதிரி WHL லாகின் இஷ்யூ வந்தவங்களுக்கும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டியில் தரலை. இதை வந்து வருத்தத்தோடு தாங்க தெரிவிக்கிறோம். இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.